ஸோ அதை கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும்னு தோணுச்சு. மனித நேயம், மனிதாபிமானம், இரக்கம், பாசம், பரிவு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஒரு படம் ஃபுல்லாக எப்படி எடுக்க முடியும்னு தோணுச்சு. படம் ஆரம்பிச்சிருந்து கிளைமேக்ஸ் முடிய ஒரே இமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அழுகாமல் அந்த மனித நேயம், பாசம், நேசம் இருக்கவங்க அழுதாமல் வெளியே வர முடியாது. அப்படி ஒரு இமோஷ்னல் கண்டென்ட் அதிகமாக உள்ள படம். சசி எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்க போகிறோம். அவர் பத்து டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாப்புல, அதுக்கு மேலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணி போயிட்டாப்புல. சில படம் நல்லா ரெக்கக்னைஸ் ஆச்சு, சில படம் ஈடுபடல. பட் இந்த படம் ரொம்ப நல்ல படமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் முன்னாடியும். அவருக்கும் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவர் பொதுவாகவே சசியனை எப்போவுமே சசியனா இருக்கட்டும், அமீரனே, கதிர், சமுத்திரகனியனே, எல்லாருமே மதுரை சைடு அந்த சைடு ஒரு மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் எடுப்பாங்க எல்லா படமும். இதுலேயும் இருக்குது, இந்த படத்துலையும் இருக்குது, நாடோடிகள் சுப்பிரமணிய படத்தை தவிர இதில் இருக்குது. பட் இதில் மனித நேயம் அப்படின்ற விஷயத்த நல்லா கையாண்டுருக்காங்க. நம்ம தமிழரை வந்து மனித நேயவாதிகள், உயிர்மைவாதிகள்னு சீமானே சொல்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அந்த கேரக்டர் இருக்கணும் ஜென்ரலாக. அது அது படம் பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிறவங்க எல்லாருமே அழுகிறாங்க, அதுதான் இந்த படம் சொல்லுது. ஸோ அவருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் படத்தை பற்றின ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், இந்த மாதிரி அன்பே சேவத்தை கொண்டாடாமல் விட்டுட்டோம், அன்பே சேவத்தை விட இது 1000 மடங்கு மனித நேயத்தை கொண்டாடுற படம், இப்போ எல்லாரும் அன்பே சேவத்தை சூப்பர் படம் ஏன் ஓடாதுன்னு கேட்குறாங்க, அது மாதிரி இந்த படம் 1000 கூடாதுன்னு போட்டிருந்தேன். அதை அவர் ரிட்யூட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ நம்ம எதற்காக எந்த படத்தோட ஒரு அவுட்புட்டை எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்னு நினச்சோமோ அது சசியானமும் தெரிஞ்சிருச்சு. அவரை பர்சனலாகவும் அவங்க ஃபேமிலி தெரியுன்றனால அவங்க எவ்வளோ தூரம் நட்பு, பாசம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு தெரியும். அந்த விதத்தில் இந்த படம் வந்து பெரிய ஒரு பிரேக்கு கொடுக்கும் அவருக்கு. அது அதுதான் பெரிய விஷயம், ஏன்னா 10 படங்கள் கடைசியாக இதாகாதனால. அடுத்து அந்த மந்திரமூர்த்தி டேரக்டர், அவர் எப்படி இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாருன்னு தெரில. படம் ஆரம்பிச்சிலேருந்து கிளைமேக்ஸ் முடிய ரொம்ப டைட்டாக, கிரிப்பாக, ஒரு 2 கேரக்டர் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்காங்க, பாக்கி எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த கதைக்கெல்லாம் மதுரையாக இருந்தது கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம். ஸோ எவ்வளோ தூரம் ஒரு நட்புக்காக ஹெல்ப் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் இமோஷ்னலாகவும் எல்லார் வாழ்க்கையும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. பட் அது ஃப்ரீ எக்ஸ்போஜர் இப்போ கிடச்சிச்சான்னு தெரில, நிறையா பேருக்கு இது போய் சேரணும், எப்படி சேர போகுதுன்னு தெரில. பட் பார்ப்போம், ஓரளவு எல்லாருக்கும் நான் என்னோடய சர்க்கிளில் எல்லாருக்கும் பார்க்க சொல்லிட்டேன், நிறையா பேர் பார்த்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து மனித நேயத்தை கொண்டாடுவோம்ன்ற மாதிரி முடிச்சிட வேண்டியதான். ஒரு நல்ல தரமான படம்,